அனைத்தும் அறிவோம் யாம். பிறந்தது, பிறவாதது, இறந்தது, இறவாதது அனைத்தும் அறிவோம் யாம். யார் இவன்? சிவன். அதே மாதிரி உனக்கா தங்கச்சி மாதிரி வருப்பேன். கொசுங்க ஒரு சின்ன கொசு அவளை பெரிய மிருகத்தை ஒரே அடியில் தாழ்த்திட்ட. ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு. பரிசல் இல்ல, ஆமா ஓடு. இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி கிருஷ்ணா கொடுத்து கொடுத்துட்டு மாறுவங்களை இப்படி மறைச்சுக்கிட்டு இப்படி பக்கவாட்டிலே நடந்து போகுது அந்த பிள்ளை. ஒன்றுக்கு நூறு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூத. அதுக்கு ஒரே ஆள்தான் இருந்தாங்க. ஒரு நாள் முதுகுலகு நம்ம படுத்துக்கிற படுக்கையில நடிச்சு முதுகுரம் வெட்டி விட்டுருச்சு. ஏடா வலிக்குதுன்னு பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். வீடியோவோட தலைப்பை பார்த்த உடனே சில பேருக்கு சில குழப்பங்கள் இருந்திருக்கலாம். தயவு செய்து வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உள்ள எக்கச்சக்கமான கண்டென்ட் இருக்குங்க. சரி, வாழ்ந்து கேட்ட நிறைய பேர் நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த வீடியோல வாயாலேயே கெட்டு போன ஒரு ஆளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வேற யாரும் இல்லைங்க, சீமான். சமீபத்துல கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சீமான் பேசுறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த காரியத்தை பாக்குறதுக்கு முன்னாடி சீமான நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத முதலாவது நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். சீமானை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, ரெண்டுத்திலயுமே அறவேக்காடுதான். அவர் ரெண்டுத்திலயுமே ஒரு உறுதியான கொள்கையில இருந்ததே கிடையாது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஆன்மீகத்திலயும் சரி அரசியலையும் சரி ஒரே கொள்கையில நீண்ட நாள் அவர் பயணிச்சிருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. முதலாவது அவருடைய ஆன்மீக பயணத்தை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை பாருங்க. சீமான் ஒருத்தன் ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சது தெரியாம படிச்சுட்டு திரைப்படத்துல இயக்குனர் ஆகியிருக்காங்கன்னா அதுக்கு ஒரே ஆள்தான் காரணம் இருந்தாங்க. அந்த நன்றிகளுக்காக சாதும் வரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறது முடிவெடுத்து. இந்த வீடியோல பாத்திருப்பீங்க, சீமான் வந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க அப்படியே படத்துல வர காட்சி மாதிரி சாகும் வரை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த மனுஷனுக்காக தாங்க நான் வாழ போறேன் அப்படின்னு பயங்கரமா பேசியிருப்பாரு. ஆனால் இதே சீமான் இன்னைக்கு பெரியார குறிச்சு என்ன பேசுறாரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. கல்யாணமா பண்ணிக்கல. எங்க தாத்தா என்ன பண்றாரு, முத்துராமலிங்கத்தோட இறக்கும் போது சொத்துக்களை எல்லாம் ஏழை வழக்கி எழுதி கொடுத்துறாரு, எழுதி கொடுத்துறாரு. இதுல பாருங்க, இவர் சாதிய தலைவர். யாரு? முத்துராமலிங்கத்தோட சாதிய தலைவர். ஏழைகளுக்கு தன் சொத்தை எல்லாம் எழுதி கொடுத்தவரு சாதி தலைவர் ஆயிடுறாரு. தன் சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு 70 வயசுல திருமணம் பண்ண பெரியார் புரட்சியாளர் ஆயிடுறாரு. சொத்தை ஏழைகளுக்கு எழுதி கொடுத்த என் தாத்தன் முத்துராமலிங்க தான் புரட்சியாளர். அவன் தானே புரட்சியாளர். சொத்தை பாதுகாக்க ஒரு வாரிசு தேடிய உடனேயே நீங்கள் போராடி அல்லாமல் முதலாளி ஆகிவிட்டீர்கள். பெரியாருக்காக உயிரை கொடுத்து எப்படி பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கறத நீங்க ரெண்டாவது வீடியோல தெளிவா பார்த்திருப்பீங்க. ஆக இதுதான் சீமான். நேரத்துக்கு ஏத்தது போல, காலத்துக்கு ஏத்தது போல தன்னுடைய நிறத்தை மாத்திக்கொண்டே போகக்கூடிய ஒரு சுபாவம் உடையவர் தான் இந்த சீமான். இவர் பெரியார் இயக்கத்துல இருக்கும் பொழுது இந்து மக்களுடைய மனசு புண்படும்படியாகவும் கிறிஸ்தவனுடைய மனசு புண்படும்படியாகவும் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறாரு. அதை முதல்ல நீங்க பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு சீமான் எப்படி வந்து ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கிறாரு அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்க எவ்வளவு கண்ணியமிக்க கடவுள். ரெண்டு கையும் நீங்க ஏந்தி கேட்டாத்தான் தருவீங்க. உண்மையிலேயே நல்ல மான கோஷம் உள்ள தாய்மார்களா இருந்தா நாளையில இருந்து நீங்க கிருஷ்ணருக்கோ கண்ணனுக்கோ கோயிலுக்கு கூப்பிடுங்க. உண்மையிலேயே அவளைதான் ஈர்த்திச்சிங்க உள்ளது இப்படி சிறப்பு கேட்கணும். நாய இந்த நாய பொம்பளை பிள்ளைகளை பார்த்தாலே ஈர்த்திச்சிங்கிறா. இவன் இவ்வளவு சேட்டு செஞ்சிருக்கான் அந்த பொறிக்கு நாய். இவனை கடவுள் கும்பிடுங்க. தேர்வாக நான் இருப்பேன். இந்த மகன் வருவான். நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். நான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரன். அப்ப இதுதான் சீமான். ஒரே வாய் தான், ஆனா மாத்தி மாத்தி பேசும். இந்த சீமான் பெரியார் கொள்கையில இருந்த அந்த நாட்கள்ல கிறிஸ்தவத்தை குறிச்சு என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கறதுக்கும் ஒரு சின்ன சாம்பிள் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஒரு அப்பத்தை பிட்டு அனைவருக்கும் உணவளித்து அவர் கூறியது அவர் என்ன போறாரு, அனைவரும் இதை வாங்கி சாப்பிடுங்க, இது என் சரீரம். ஏசுநாயர் உடம்ப பிச்சு சாப்பிடுங்கன்றது என்ன பிணத்து திங்க கூட்டமா. நீங்க திரிய நாட்கள்லயே ஒரு சின்ன ரொட்டியை காட்டுறாங்க, நீங்க தேவாலயங்களை போய் பாருங்க, அதுக்குள்ள இயேசுநாதன் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க.
இது எவ்வளவு பெரிய பொய்? ஒரு ரொட்டி கோதுமை ரொட்டியில இயேசு வந்து உட்கார்ந்திருக்காருன்னா அது என்னது கிரிமியா? அவரு இப்ப நான் உங்களுக்கு காட்டுனது எல்லாமே பழைய வீடியோ தான். இருந்தாலும் இதை தெரியாம சில பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இன்னமும் சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நோக்கத்துக்காக தான் இதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்து காட்டுறேன். ரெண்டாவது இன்னொன்னு ஒன்று சொல்லுவாங்க, அவர் தான் இதுக்கப்புறமா மன்னிப்பு கேட்டுட்டாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மன்னிப்பு கேட்டது எங்களுக்கும் தெரியும். அந்த வீடியோவை நானே உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. அப்ப பேசுனதுக்கு வந்து அது எல்லாத்துக்குமே நம்ம பொது வழியில வருத்தம் தெரிவிச்சோம். நம்ம அன்னைக்கு வந்து நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை அது. அப்ப அன்னைக்கு ஒரு பேசினேன், அது அதுக்காக நம்ம உங்க மனதை காயப்படுத்தினா நான் வருந்துறேன்னு சொல்லிட்டேன். நிறைய அருள் தந்தையில என்கிட்ட கேட்டாங்க, நிறைய பொது வழியில சொன்னோம். மறப்பதும் மன்னிப்பதும் தான் இயேசுவின் போதனையிலே ஒரு மாண்பு மிக்கது, சிறந்தது. ஆமா, எல்லாத்தையும் மன்னிக்கிற கருத்தர் இதை மன்னிக்க மாட்டாரான்னு கேட்டேன். இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஏங்க, சீமா நாத்திக கொள்கையில இருந்தாருங்க, அப்ப ஏதோ பேசிட்டாரு, அதான் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரு, கிறிஸ்தவர்கள் மன்னிச்சு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லலாம். 100% கரெக்ட் தான். ஆனால் சீமான் உதட்டளவுல தான் அங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. இன்னைக்கும் பொது மேடைகள்ல, அரசியல் மேடைகள்ல கிறிஸ்தவத்தை குறித்து தானே தவறான கருத்துக்களை முன்னாடி வைக்கிறாரா இல்லையா? அதுக்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, அவசியம்தான் என்ன? மன்னிப்பு கேட்டதுக்கு பின்பதாகவும் கிறிஸ்தவத்தை குறித்து என்னெல்லாம் தவறான கருத்துக்களை அவர் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட பின்பகுதியில உங்களுக்கு நான் தொகுத்து காண்பிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஒரு காரியம் தெளிவா புரிஞ்சிருக்கும். சீமான் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிலையான ஒரு கோட்பாட்டில் இல்லை. காலத்துக்கு ஏத்த மாதிரி, நேரத்துக்கு ஏத்த மாதிரி, அவருடைய சொந்த ஆதாயத்திற்கு ஏத்தது போல தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, அரசியலிலும் அவருடைய இரட்டை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எங்கே தத்துவங்கள், எங்கே தூய்மையான அரசியல், எங்கே நேர்மையான உண்மையான அரசியல்? அந்த அன்பு மக்களே, இதை புரிந்து கொண்டு இந்த பச்சை துரோகிகளையும் இனத்தின் எதிரிகளையும் ஒரு சேர வீழ்த்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்று இருவரும் எதிரிகளையும் ஒரே நேரத்தில் குத்தி வீழ்த்துகிற வலிமையான ஈட்டியாக இரட்டையிட சின்னம் இருக்கிறது. இதை பயன்படுத்திய நண்பு மக்களே, தோற்று போன காங்கிரஸை ஏன் மறுபடி தோற்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். இதுவரை அவர்கள் தோற்றார்கள், ஆனால் டெபாசிட் என்கிற முன்பணம் கட்டுத்தொகை கூட அப்படியாக இழிவான நிலையில் தோற்றார்கள் என்ற வரலாற்று பதிவு தமிழர் நாட்டில் வரும். எது செஞ்சாலும் கருணாநிதியும் ஜெயலலிதாவும் எதிர்த்து எடுத்து செய்வாங்க. இந்த அம்மா இவங்க நூலகங்கள் கலைஞர் வந்து அண்ணா நூலகம் கட்டினா அந்த அம்மா மூடிடும். சட்டசபை கட்டடம் கட்டினா இவங்க அம்மா வந்து போகாது, மருத்துவமனையாக மாற்றிடும். எது செஞ்சாலும் எதிர்த்து செய்வாங்க. ஆனால் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாலும் கருணாநிதியுடைய சாராய ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்கும். கருணாநிதி முதலமைச்சர் ஆனாலும் ஜெயலலிதாவோட மிடாஸ்லேருந்து சரக்கு எடுத்து விற்பார். நம்ம மானம் கட்ட பயமாக குடிச்சிட்டு சாவோம். ஆன்மீக மேடையா இருந்தாலும் சரி, அரசியல் மேடையா இருந்தாலும் சரி, வாய வாடகை கூட்டு ஒவ்வொரு முறையும் மாத்தி மாத்தி பேசக்கூடிய நபர் தான் சீமான் என்பது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த சீமான் சொல்றாரு, ஊழலுக்கு துணை நிற்பவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறாரு. ஆனா இதே சீமான் ஒரு பக்கம் அதிமுகவுக்கு வாக்கு சேகரிப்பு செய்திருக்கிறார், அதே சீமான் இன்னொன்னு பக்கம் ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் பேர்வழி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டியை முன்னாடி வைக்கிறார். அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்வாரு? இல்ல, எனக்கு வாக்கு சேகரிப்பு செய்யும் போது வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ஊழல் செஞ்சாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லுவாரா? அப்ப சீமானுடைய மனநிலை எப்படி இருக்குது? அவர் வந்து அதிமுகவுக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னா மக்கள் எல்லாம் போட்டுடணும், இல்ல திமுகவுக்கு போடுங்கன்னா போட்டுடணும், இல்ல யாருக்குமே போடாதீங்க, என்னுடைய கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னா உடனே கிறிஸ்தவர்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டுடணும். அப்படி போடல அப்படின்னா அவங்க யாரா மாறிடுவாங்க? சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மட்டமான மனநிலை தான் யாருக்கு இருக்குனாக்கா, சீமானுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, சீமான் இன்னைக்கு மோடி அரசை பயங்கரமா விமர்சிக்கிறாரு, பிஜேபி எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கிறாரு, மோடி வந்து மிகப்பெரிய ஊழல்வாதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதே சீமான் மோடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யறாரு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பொய்களை பேசக்கூடியவர் தான் இந்த சீமான். அந்த வீடியோ பாருங்க, நேரடியா நம்ம அடுத்த டாபிக் உள்ள போலாம். ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அவர் சொல்லுவதுதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போயிருக்கிறாரு. அவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மொத்தமும் அவர் கைக்குள்ள இருக்கிறதா அவர் வந்து அவரே கற்பனை பண்ணிக்கிறாரு. அதீதமான ஒரு கற்பனை. அவருக்கு ஒரு காரியம் புரியணும், மக்கள் வந்து அவரை ரசிக்கிறாங்க உண்மைதான், கை தட்டுறாங்க உண்மைதான், வீடியோக்களை வந்து ஷேர் ஆகுது லைக் ஆகுது உண்மைதான். ஆனா பெரும்பான்மையான மக்கள் அவரை வந்து எந்த அடிப்படையில ரசிக்கிறாங்க?
ஒரு படத்துல வந்து காமெடியன் வந்தாலும் மக்கள் ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. ஹீரோ வந்தாலும் மக்கள் ரசிப்பாங்க, கை தட்டுவாங்க. அப்ப கைத்தட்டல் வாங்கக்கூடிய நபர் தான் தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நம்மள வந்து மக்கள் வந்து காமெடியனா பார்த்து ரசிக்கிறாங்களா, ஹீரோவா பார்த்து ரசிக்கிறாங்களா அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நான் கூட பாத்தீங்கன்னா நிறைய அவருடைய வீடியோக்களை வந்து நான் ரசிச்சு பார்த்திருக்கிறேன். ஏன்னா நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாரு. பிரபலமான கதை வந்து ஆமக்கதை. ஆனா ஆமக்கதையை தாண்டி பல கதைகள் இருக்கு. கொசு கதை இருக்குது, எருமமாட்டு கதை இருக்குது, அப்புறம் தேல் கடிச்ச கதை இருக்குது, இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. வேணும் அப்படின்னாக்கா ஒரு சில சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்க பாருங்க. என்னங்க ஒரு பெரிய காட்டு எருமைங்க, இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொறிக்கிறது கொசுறத காட்டிக்கிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு கவுண்டிங் அப்படி சுண்ட சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக் அப் ஆகுது, அப்படியே பறக்கு. வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு மேயுதுல்ல, அந்த மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே செத்து விழுகுதுங்க. கொசுங்க ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில தாண்டி. எனக்கு எல்லாம் தேல் கொட்டிச்சு, தேல் கொட்டிச்சுன்னா ரொம்ப வலிக்கும்பாங்க. தேல் கொட்டிச்சு ரொம்ப வலிக்கும் போலிருக்க, ரொம்ப வலிக்கும் பயம் கட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுலக படுத்துக்கிற படுக்கையில அடிச்சு முதுகுறம் கொட்டி விட்டுருச்சு. ஏடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறம் அந்த தேர்தான் கொட்டிடுச்சாடா, ஏடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேர் செத்து கிடக்கு. அப்புறம் அந்த தேர்தான் கொட்டி வச்சாடா, இவ்வளவுதான் வழியா. டிவில உள்ள இறக்கி விட்டாங்க என் தம்பிங்க. ஆனா அதை திரும்பி பாருங்க, ஒரு ஆளு சின்னதா ஒரு பரிசல்ல போறாரு, பரிசல் இல்ல, ஆமா ஓடு திரும்பி போட்டு ஒரு ஆள் அப்படி உட்காந்து போயிட்டு, ஒரு படகு மாதிரி திரும்பி போட்டு உட்காந்து போறாரு. அது என்னன்னு பாத்தியா, என்ன ஆமா ஓடு, ஒரு பெரிய ஆமா ஓட்ட திருப்பி மலாக்கு போட்டு ஒருத்தர் ஒரு ஆள் உட்காந்து பயணம் பண்ணி. இன்னும் வந்து கராத்தே கதை இருக்கு, கபடி கதை இருக்கு, உடற்பயிற்சி கதை இருக்கு, பல கதைகள் இருக்குங்க. ஆனா எல்லா கதையிலுமே அவருதான் வந்து ஹீரோவா இருப்பாரு, அது நீங்க வந்து மாத்தவே முடியாது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழகத்துல இதுக்கு முன்னாடி ஆண்ட எந்த கட்சி தலைவராகனாலும் இருக்கட்டும், இப்படி வந்து ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு பேச்சுகளை வந்து மேடையில பேசிட்டு இல்ல. அப்போ மக்களால் இவர் ஏன் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கறத வந்து அவர் புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து கை தட்டுவாங்க, இப்படி எல்லாம் பேசினா கை தட்டுவாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா மக்களுடைய நம்பிக்கையை வந்து வெல்லணும். ஒரு தலைவன் என்றால் மக்களுடைய நம்பிக்கையை வெல்லணும். இப்ப சொல்லலாம், இல்லைங்க நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மக்கள் நம்பிக்கையை வந்து பெற்றுக்கிட்டு இருக்கிறோம்னா நீங்க தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்கணும். தேவையில்லாம மத நம்பிக்கைகளை வந்து என்ன பண்ணக்கூடாதுனாக்க பொது மேடைகள்ல பேச வேண்டிய அவசியமே இல்ல. ஏற்கனவே சொல்லியிருந்தது போல அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. மன்னிப்பு கேட்கும் போது என்ன சொன்னார்னா, இனி எனக்கு வந்து கிறிஸ்தவத்தை குறிச்சு பொது மேடைகள்ல பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாரு. ஆனா இதே சீமான் இன்னைக்கு தொடர்ந்து கிறிஸ்தவத்தை குறிச்சு பல விமர்சனங்களை வைக்கிறாரு, காரணமே இல்லாம. அதனுடைய சில தொகுப்புகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன், பாருங்க. அவருடைய கோட்பாடுகள் புனிதமானது. அது பின்னாடி வந்த ஜான் பால் இவர்கள் போன்றவர்கள் தான் அதை மதமாக்குறாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து உருவாக்கிய மதம் அப்படிங்கறது இல்லாம இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில் நடக்கக்கூடியவர்களை தானே அதாவது எதுக்கு சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்தவர் இல்ல, பின்னாடி உருவாக்கப்பட்டது. அந்த கருத்து நீங்கள் இப்பொழுது இந்த அரசியலாக பேசுவதற்கான பின்புலம் என்ன, என்ன நோக்கம்? மக்களுக்கு சொல்லணும், தெளிவுபடுத்தணும்ல. இயேசு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இயேசு எந்த மொழியில சொன்னாருன்னு உங்களுக்கு இயேசு சொன்ன மொழியில நீங்க எழுதிருக்கீங்களா? அவர் அரமாய்க்கு அவர் பேசுனது. ஆனா பைபிள் எழுதப்பட்ட மொழி அது ஹீப்ரு, அது வேற, அது வேற. ஆபிரகாம் இஸ்லாத்துல இப்ராஹிம், ஒரு அப்ப ஒருத்தி மூத்த மனைவி ஆறாள், இரண்டாவது மனைவி சாராள். முதல் மனைவி ஆறாளுக்கு 70 வயசுக்கு மேல குழந்தை பிறக்கல, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. சாராள முதல் மனைவி சாராள், இரண்டாவது மனைவி ஆறாள். அப்படியா, சரி வச்சுக்கிறோம். இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதன். அவர் இறந்த பிறகு பல நூறாண்டுகளுக்கு பிறகு பால் ஒருத்தர் வந்து இயேசு எப்படி கொல்லப்பட்டாருங்கிற பரிதாபத்தை பரப்பி அந்த பால் கொல்லப்படுகிறார். இரண்டாம் ஜான் பால் வர அவரும் கொல்லப்படுகிறார். இந்த பரிதாபமே மக்களிடத்தில் ஈர்ப்பு ஏற்படுத்தி மிகப்பெரிய மதமாக மாறுகிறது. அப்பிறகுதான் இவர். அப்போ இந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, தேவையில்லாம கிறிஸ்தவத்தை குறிச்சு பேசுனது இல்லாம தவறான கருத்துக்கள், பைத்தியகார்த்தனமான கருத்துக்கள். இவ்வளவு பைத்தியகார்த்தனமான கருத்துக்களை முன்னாடி வச்சுட்டு கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலன்னு வேற வலிக்க வேற செய்து இருக்கு. அதுலயும் குறிப்பா ஏன் கிறிஸ்தவத்தை மட்டும் வச்சு பேசணுங்கிறது இன்னொன்னு ஒரு கேள்வி. அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பு சீமான் வந்து இந்துக்களை குறிச்சு பேசணும், இஸ்லாமியர்களுடைய நூல்களை குறிச்சு பேசணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு கிடையாது. யாரை குறிச்சுமே பேச வேண்டாம் அப்படிங்கறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா அவர் வந்து ஆன்மீகவாதி கிடையாது, அரசியல்வாதி. அரசியல் மேடையில போயிட்டு ஆமக்கறி சொல்றதோடு நிறுத்திக்கலாம். ஆனா அதை தாண்டி ஒரு மதத்தை குறித்து பேசணும்னா ஏன் பர்டிகுலரா கிறிஸ்தவத்தை குறிச்சு மட்டும் பேசுறாரு? அதுல ஓட்டு போடலன்னு வலிக்குது. அப்புறம் அவங்க சாத்தாருடைய பிள்ளைகள் வேற சொல்ல வேண்டியிருக்கு. அந்த மேடையிலே அந்த அம்மா அழகா கேக்குது அந்த டிவி நிகழ்ச்சியில, ஏங்க நீங்க தப்பா சொல்றீங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம, அப்படியா சரி வச்சுப்போம். எல்லாமே இவர் வந்து இவர் தீர்மானிக்கிறது தான். அது பைபிளா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல வந்து யார் யார் தமிழர்கள், யார் யார் தமிழர்கள் இல்ல, அதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்கறதா இருந்தாலும் யார் கொடுக்கணும்,
சீமன் தான் கொடுக்கணும். அவர் தான் வந்து ஏப்பா இங்க வா நீ தமிழன் போ அண்ணன் சர்டிபிகேட் கொடுத்துரு வச்சுக்கோ அப்படிம்பாரு. அப்ப அதனால சீமான் தான் தீர்மானிக்கணும் யார் வந்து தேவனுடைய பிள்ளைகள் யார் வந்து சாத்தானுடைய பிள்ளைகள் எல்லாமே அவர் தான் தீர்மானிக்கணும். அப்போ அப்படிதான் வந்து அவருடைய மனநிலை இருக்கு. அதீதமான கற்பனை, தன்னை குறிச்சு பயங்கரமா யோசிக்கிறாரு, அதுதான் அவருக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதெல்லாம் தாண்டி நம்ம சீமான் இடத்துல கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. ஒரு தோத்து போறதுக்கு வெறும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் காரணமா? அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போடுறதுதான் இவர் ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா போடலையே, தொடர்ச்சியா தோல்வியை தானே சந்திக்கிறாரு. அப்ப காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த மக்களுடைய நம்பிக்கையுமே இவர் வென்றெடுக்கல, அதான் உண்மை. அப்போ இவருடைய கவனத்தை எங்க செலுத்தணும்? மக்களுடைய நம்பிக்கையை எப்படி வென்றெடுப்பது, அதுலதான் ஒரு கவனம் செலுத்தணும். அதை விட்டுட்டு இவருக்கு ஓட்டு போடல, அவங்க எல்லாம் சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிட்டாங்கன்னு சொல்றது ஒரு புத்தியீனமான ஒரு பேச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படிப்பட்டதான பேச்சுகளை பேசுனது கிடையாது. அதுவும் இல்லாம நம்முடைய நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு, ஒரு தனி நபராக யார் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்களிக்கலாம், அப்படிதான் நம்முடைய தேசம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்போ தனிநபருடைய சுதந்திரம் சுயமரியாதை இப்படி எல்லாம் பேசக்கூடிய இந்த தேசத்துல வந்துட்டு எனக்கு ஓட்டு போடல அதனால நீ சாத்தானுடைய பிள்ளை அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்புடையதா இருக்கும்? ரெண்டாவது இவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு புனிதரும் கிடையாது. இவரை தவிர இந்த தமிழ்நாட்டுல வந்துட்டு யாருமே நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு இவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புனிதர் எல்லாம் கிடையாது. இவரை குறிச்சுதான் சில காரியங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு. மணிப்பூர் கலவரத்தை குறித்து இவர் பேச வேண்டிய அந்த மேடையில இந்த காரியங்களை பேசுறாரு. இதை பேசுறதுக்கு முதல்ல தகுதி இருக்குதா? கிறிஸ்தவர்களை குறிச்சுதானே குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு சீமானுக்கு தகுதி இருக்குதா? நேரடியாக நாங்க கேட்கிறோம். கிறிஸ்தவம் எப்படிப்பட்ட உன்னதமான மார்க்கம் என்பது அவருக்கு தெரியுமா? ரொம்பவும் அழுக்கான கீழ்த்தரமான சிந்தனையுடைய நபர் தான் இந்த சீமான். அதுக்கு ஆதாரமா இந்த ஒரு கிளிப்பிங் காட்டுறேன், தொடர்ந்து உங்களோடு கூட நான் பேசுறேன். என் அக்கா தங்கச்சை மாறு வருத்தாயா? அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறு வருப்பேன், அதே மாதிரி உன் அக்கா தங்கச்சி மாறு வருப்பேன். என் தங்கையை பாலியல் வல்லுற கொண்டு நடுச்சாலையில் பிணமாக்கினாயா? ஒன்றுக்கு நூறு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன், ஒன்றுக்கு நூறு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன், ஒன்றுக்கு நூறு உன் அக்கா தங்கச்சி அதே மாதிரி கற்பழிப்பேன். இந்த வீடியோ கிளிப்பிங்க நீங்க பாத்திருப்பீங்க. தயவு செய்து மணிப்பூர் சம்பவத்தை அப்படியே உங்களுடைய நினைவுல கொண்டு வாங்க. மணிப்பூர் சம்பவத்துல மனித மிருகங்கள் பெண்களை நிர்வாணப்படுத்தி மானபங்கப்படுத்துறாங்க. இதுக்கு பின்னாடி எந்த காரணத்தை அவன் சொன்னாலுமே அந்த காரணத்தை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுதான் ஒரு சரியான ஒரு மனநிலை. ஏன்னா இது வந்து மதம் இனம் மொழி எல்லாத்தையும் தாண்டி மனித சமுதாயத்திற்கு விரோதமான செயல். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நல்ல மனநிலையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்படிதான் பார்ப்பாங்க. அப்போ எதிரி நாட்டு பெண்ணாக இருந்தா கூட அந்த பெண்ணுக்கு கூட நம்ம இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். அப்படிதான் நம்மளுடைய சமுதாயம் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கிறது. இன்னும் ஒரு படி சொல்லணும்னா, இறந்த பெண்ணினுடைய சடலத்துல துணி விலகி இருந்தா கூட அதையும் போய் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நல்ல ஒரு மனுஷனுடைய மனநிலை. குறிப்பாக கிறிஸ்தவர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது சீமான் புரிஞ்சுக்கணும். வேதத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்தவர்கள் தங்களை எதிர்க்கிறவர்களையும் மன்னிக்க கூடிய சுபாவம் உடையவர்கள். உதாரணத்துக்கு நம்முடைய தேசத்துல கிரெகம் ஸ்டெயின் அப்படின்னு வெளிநாட்டு ஊழியர் ஒருத்தர் வந்து இந்த மக்களுக்காக சேவை செய்யறார். அவரும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் கார்ல வச்சு கொளுத்தப்படுறாங்க. ஆனால் அதற்கு பழி வாங்காமல் அவங்களுடைய மனைவி என்ன சொன்னாங்க, நான் வந்து இவங்களெல்லாம் மன்னிக்கிறேன்னு சொன்னாங்க. அப்ப கிறிஸ்தவம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் மன்னிப்பு. இப்படிப்பட்ட மனநிலை உள்ள கிறிஸ்தவர்கள் இடத்துல சீமான் இப்படிப்பட்ட வன்மமான பேச்சுகளை பேசும்போது நிச்சயமாக சீமானை எங்களுக்குரிய தலைவராக தேர்ந்தெடுக்க முடியாது. அப்ப வரக்கூடிய நாட்களிலே சீமான் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பிரச்சனை, கிறிஸ்தவர்கள தமிழ் கிறிஸ்தவர், தெலுங்கு கிறிஸ்தவர், மலையாள கிறிஸ்தவர் இப்படி எல்லாம் வந்து பிரிக்கிறதுக்கு சீமான் முயற்சி செய்கிறார். அப்போ எங்களுடைய வேதத்தின் நம்பிக்கை என்ன? எங்க வேதம் சொல்கிறது அவர் எல்லா மனுஷரையும், பூமியில் உள்ள எல்லா மனுஷரையும் ஒரே ரத்தத்துல தோன்ற பண்ணினார். இதுதான் எங்களுக்கு வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம். இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அன்பு மொழிகளை தாண்டிய அன்பு, இனத்தை தாண்டிய அன்பு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட அன்பு, தேசங்களை கடந்த அன்பு, எதிரிகளையும் நேசிக்கக்கூடிய அன்பு. இப்படிதான் எங்களுக்கு வந்து எங்களுடைய பரிசுத்த வேதாகம போதிக்கிறது. இதைதான் எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அப்ப மொழி அடிப்படையில ஒரு பிரிவினை விளையாட்டை விளையாடி பார்க்கலாம்னு சீமான் நினைச்சாருன்னா அது தவறான சிந்தனை. இந்த இடத்துல கூடுதலா ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, கிறிஸ்தவத்துல ஜாதி இல்லைங்கிறீங்க, ஆனா இந்த ஜாதி கிறிஸ்தவர் அந்த ஜாதி கிறிஸ்தவர் எல்லாம் இருக்கதானே செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஜாதி பார்க்கிறவர்கள் முதலாவது கிறிஸ்தவர்களே அல்ல. இது என்னுடைய கருத்து கிடையாது, பரிசுத்த வேதாகமத்தினுடைய கருத்து. கிறிஸ்தவர்கள் இடத்துல பெயர் கிறிஸ்தவர்கள் இடத்துல ஜாதி இருக்கலாம், ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில ஜாதி என்பது கிடையாது அப்படிங்கிற கருத்து தான் இங்க முன் வச்சிருக்கிறேன். அப்படி மாற்று கருத்து இருக்குமானால் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில ஜாதி இருக்குது அப்படிங்கிறது அவங்க நிரூபிக்கணும், அது அவங்களுடைய கடமையா இருக்கு. சரி, நம்ம மறுபடியும் சப்ஜெக்டுக்குள்ள வருவோம்.
ஆக சீமானை பொறுத்தவரையிலும் தொடர்ந்து இப்படி கிறிஸ்தவனுடைய மனம் புண்படும்படியாக அவர் வந்து கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதை அவர் நிறுத்திக் கொள்ளணும். அதுலயும் ஒரு படி தாண்டி அவர் என்ன சொல்றாரு, ஆமா அப்படிதான் பேசுவேன், இஷ்டம் தான் ஓட்டு போடுங்க, இல்லாட்டி ஓட்டு போடாதீங்கிறாரு. அப்போ பேசுனது தவறுன்னு கூட அவரால் உணர முடியல. அப்ப அவருடைய வன்மத்தை கேட்கிறாரு. அவருக்கு வந்து ஓட்டு அரசியல், ஓட்டு வரல அப்படின்னும் போது நீ எனக்கு என்ன ஓட்டா போட போற, அதனால என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. அது இஸ்லாமியர்களா இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி. அப்ப ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க, ஓட்டு நீ போடலனா மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்ற கருத்து சரியான கருத்தா? இப்ப நான் சொல்லலாமா சீமான் அவர்கள் வந்து எனக்கு தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால நான் என்னவெல்லாம் பேசிப்பேன் சீமான்கிட்ட, மன்னிப்பு கூட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா. பேசின கருத்து சரியா தவறான்ற அடிப்படையில ஒரு நல்ல நாகரிகம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் தவறுனா மன்னிப்பு கேட்பார், மக்கள் மன வந்து புண்பட்டிருக்குமானால் என்ன மன்னிங்கன்னு சொல்லுவார். ஆனா குறைந்தபட்சம் அந்த ஒரு எண்ணம் கூட வந்து சீமானுக்கு இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஆனால் இவரு எதிர்பார்ப்பு என்ன, எல்லாரும் ஓட்டு போட்டு இவர் வந்து முதலமைச்சர் ஆயிடணும். ஆக அரசியலுக்குள்ள நாங்க போக விரும்பல, அதே சமயத்துல அரகோர அறிவோடு ஆன்மீக விமர்சனம் செய்யறன்ற பேர்ல கிறிஸ்தவத்தை குறிச்சு சீமான் தொடர்ந்து இப்படி தவறா பேசுவதை தவிர்க்கணும். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், சீமான் சொல்றாரு கிறிஸ்தவர்கள் வந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறாரு. குறைஞ்சபட்சம் சீமான் ஸ்கூல் பாடத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கூட கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, கல்வித்துறையில கிறிஸ்தவருடைய பங்களிப்பு என்ன, மருத்துவத்துல கிறிஸ்தவருடைய பங்களிப்பு என்ன, சமுதாய கட்டமைப்புல கிறிஸ்தவருடைய பங்களிப்பு என்ன, சமுதாய அக்கறை நிறைந்தவர்களா இருக்கிறார்களா இல்லையா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் குறைஞ்சபட்ச அறிவே போதுமானது. ஆனால் அந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட இல்லாம இப்படி ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. இப்போ சீமானுடைய ஒரு பேச்சை கேட்டு அநீதிக்கு எதிராக நாங்க குரல் எழுப்பணுன்றதுக்காக தான் சீமான் செய்யக்கூடியதான இந்த அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பி இந்த வீடியோவை நாங்க என்ன பண்றோம், பதிவு செய்யறோம். ஆனா ஒரு காரியங்க, சீமான் சொல்லியிருக்கிறாரு நீங்க எனக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த கருத்தை நாங்க வந்து எழுந்து நின்று கைத்தட்டி வரவேற்கிறோம். நிச்சயமாக சீமான் அவர்கள் விருப்பப்பட்டபடியே அந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த வேதாகமத்தை உண்மையாக பின்பற்றக்கூடிய எந்த கிறிஸ்தவரா இருந்தாலும் சரி, சீமானையோ இல்லைன்னா வேற எந்த அரசியல் கட்சியோ நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இந்த பூமிக்குரிய காரியங்களை நம்பி வாழக்கூடியவர்கள் அல்ல. எங்களுக்கான பாதுகாப்பு பரலோகத்துல உள்ள எங்களுடைய தேவனிடத்துல இருந்து வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவரை பிடிச்சி சிலுவலை அறையிறதுக்கு முன்னாடி அவர் விசாரிக்கப்படுகிறார். அந்த விசாரணையில பிலாத்து மன்னன் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாரு, உன்னை விடுவிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு, உன்னை தண்டிக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அங்க ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறாரு. அப்ப கிறிஸ்தவர்களுக்கும் அதே நிலைப்பாடு தான், நாங்கெல்லாம் வந்து நீரோ மன்னன் ஆட்சி காலத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் கிறிஸ்தவர்கள். அதனால தேவன் எங்க வாழ்க்கையில என்ன அனுமதிக்கிறாரோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். சோ சீமான் அவர்கள் இனியாவது நாவடக்கத்தோடு பேசணும் அப்படிங்கறதா எங்களுடைய எதிர்பார்ப்பு. கிறிஸ்தவத்தை குறிச்சு நான் விமர்சனம் வைக்கதான் செய்வேன் அப்படின்னு அடம்புடிச்சாருன்னா தயவு செய்து அவர் எங்களை தொடர்பு கொள்ளட்டும். அவர் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் வைக்கக்கூடிய அத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் ஆதாரப்பூர்வமாக அவர் முன்னிலையில பதில் கொடுக்கறதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அந்த இடத்திலேயே வச்சு அவருடைய முகத்திரை கிழிக்கப்படும் என்பதை நான் இந்த இடத்துல உறுதி செய்கிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க சீமானுடைய கருத்தை எதிர்க்கிறதுக்கு அடையாளமாக இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.